A player throws a ball upward with an initial speed of 29.4 meter per second. ஒரு வீரர் 29.4 மீட்டர் பர் செகண்ட் ஆரம்ப வேகத்தில் ஒரு பந்தை மேல் நோக்கி வீசுகிறார். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன? What is the direction of acceleration during the upward motion of the ball? பந்தின் மேல் நோக்கிய இயக்கத்தின் போது முடுக்கத்தின் திசை என்ன? ஒரு பிளேயர் அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு பந்தை கீழே இருந்து மேல தூக்கி போடுறாங்க. போயிட்டு அது என்னாகும், ஒரு பெரும உயரத்தை அடைஞ்சு திரும்ப மேல இருந்து கீழே வரும். இப்போ வந்து என்ன கேக்குறாங்கன்னா, வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூரிங் த அப்வர்ட் மோஷன் ஆஃப் த பால். இருபதுனா அப்வர்ட் மோஷன், இது டவுன்வர்ட் மோஷன். கீழே இருந்து இந்த பால் மேலே போகும்போது நமக்கு அப்வர்ட் மோஷன், அதுல வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஜியோட டைரக்ஷன் வந்து என்னன்னு கேக்குறாங்க. ஜியோட டைரக்ஷன் எப்பயுமே டவுன்வர்ட் டைரக்ஷன்ல தான் இருக்கும். இது அப்வர்ட் மோஷனா இருந்தாலும் சரி, டவுன்வர்ட் மோஷனா இருந்தாலும் சரி, சரியா? அப்ப பந்தின் மேல் நோக்கி இயக்கத்தின் போது முடுக்கத்தின் திசை என்ன அப்படின்னா, அது கீழ் நோக்கிய திசை. அடுத்தது, வாட் ஆர் த வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் த பால் அட் த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இட்ஸ் மோஷன். பந்தின் இயக்கத்தின் பெரும உயரத்தில் அதன் திசைவேகம் மற்றும் முடுக்கம் என்ன? அதாவது ஹையஸ்ட் பாயிண்ட் இதுதான் வந்து பெரும உயரம். இந்த இடத்துல வெலாசிட்டி வியுடைய வேல்யூ என்ன, ஆக்சலரேஷன் ஏ முடுக்கத்தினுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஹையஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டி வி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஆக்சலரேஷனோட வேல்யூ வந்து என்ன, ஜி. இது எப்படி இருக்கும், டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து மூணாவது குவெஸ்சன் பாருங்க. சூஸ் த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ மீட்டர் அண்ட் டி ஈக்குவல் டு ஜீரோ எஸ் ஜீரோ செகண்ட் டு பி த லொகேஷன் அண்ட் டைம் ஆஃப் த பால் அட் இட்ஸ் ஹையஸ்ட் பாயிண்ட் வெர்டிகலி டவுன்வர்ட் டைரக்ஷன் டு பி த பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் கிவ் த சைன்ஸ் ஆஃப் பொசிஷன் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் த பால் during its upward and downward motion. பந்தின் பெரும உயர புள்ளியில் அதன் நிலை x is equal to 0 meter மற்றும் நேரம் t equal to 0 second எனவும், செங்குத்தாக கீழ் நோக்கிய x அச்சு நேர்மறை திசை எனவும் தேர்ந்தெடுத்து பந்தின் மேல் நோக்கிய மற்றும் கீழ் நோக்கிய இயக்கத்தின் போது அதன் நிலை திசைவேகம் மற்றும் முடுக்கத்திற்கான குறிகளை கொடுங்கள். அதாவது இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஆரிஜினா வச்சுக்கணும், தொடக்க புள்ளின்னு வச்சுக்கணும். தொடக்க புள்ளினா என்ன, அந்த இடத்துல பொசிஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அதே மாதிரி டைம் டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சுக்கிறோம். இங்க இருந்துதான் நம்ம இடத்து பொசிஷனையும் நம்ம மெஷர் பண்றோம், டைம் டியவும் மெஷர் பண்றோம். ஓகே, இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, கீழே டவுன்வர்ட் டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து என்ன, டவுன்வர்ட் டைரக்ஷன்லயும் அப்வர்ட் டைரக்ஷன்லயும் அப்வர்ட் மோஷன் அண்ட் டவுன்வர்ட் மோஷன் ரெண்டுலையும் இந்த பொசிஷன் எக்ஸோட பொசிஷன் எக்ஸ் இருக்குல்ல, எக்ஸோட சைன் என்ன, வெலாசிட்டி வியோட சைன் என்ன, ஆக்சலரேஷன் முடுக்கம் இதுக்கான சைன் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து பாருங்க, அப்வர்டு மோஷன் எடுத்துக்கலாம். அப்வர்டு மோஷன்ல வந்து பாருங்க, நமக்கு கீழே டவுன்வர்ட் டைரக்ஷன் தான் பாசிட்டிவ்னு வச்சிருக்கோம். அப்ப அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்துச்சுன்னா பொசிஷன் வந்து என்ன, நெகட்டிவ். அதே மாதிரி வெலாசிட்டி கீழே இருந்து மேலே போகும்போது என்னாகும், வெலாசிட்டி குறைஞ்சிட்டே இருக்கும். இது ஆப்போசிட் டு பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறதுனால இது வியோட வேல்யூ நெகட்டிவ். ஆனா ஜி வந்து பாருங்க, டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு, நம்ம டவுன்வர்ட் டைரக்ஷன் தான் பாசிட்டிவ்னு வச்சிருக்கோம். அப்ப இந்த இடத்துல ஜியோட வேல்யூ பாசிட்டிவ் இருக்கும். அதே இது டவுன்வர்ட் டைரக்ஷன் வந்து பாருங்க, நமக்கு பொசிஷனும் பாசிட்டிவ், வெலாசிட்டியும் பாசிட்டிவ், ஆக்சலரேஷன் இதுவும் பாசிட்டிவா இருக்கும். அப்ப வந்து பாருங்க, இது அப்வர்டு மோஷன்ல பொசிஷன் வெலாசிட்டி ரெண்டும் நெகட்டிவ், ஆக்சலரேஷன் வந்து பாசிட்டிவ். அதுவே டவுன்வர்ட் மோஷன்ல பொசிஷனும் பாசிட்டிவ், வெலாசிட்டியும் பாசிட்டிவ், ஆக்சலரேஷனும் பாசிட்டிவ். அதாவது நிலை, திசைவேகம் மற்றும் முடுக்கம் மூணுமே வந்து நேர்குறியுடையது கீழ் நோக்கிய இயக்கத்தின் போது. அதுவே மேல் நோக்கிய இயக்கத்துல வந்து பாருங்க, நமக்கு நிலையும் திசைவேகமும் எதிர்குறியும், முடுக்கம் வந்து எப்படி இருக்கும், நமக்கு நேர்குறியுடையதாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, டு வாட் ஹைட் டஸ் த பால் ரைஸ் அண்ட் ஆஃப்டர் ஹவு லாங் டஸ் the ball return to the player's hand. Take g equal to 9.8 meter per second square, neglect the air resistance. பந்து எவ்வளவு உயரத்திற்கு உயர்கிறது மற்றும் எவ்வளவு நேரத்திற்கு பிறகு பந்து வீரரின் கைகளுக்கு திரும்பும்? g equal to 9.8 meter per second square என எடுத்துக்கொள்ளுங்கள். காற்று தடையை புறக்கணிக்கவும், சரியா? இப்போ வந்து பாருங்க, fourth இதுல upward motionல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இனிஷியல் வெலாசிட்டி u is equal to 29.4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், சரியா? மீட்டர் பர் செகண்ட். நம்ம வந்து என்னன்னா, டவுன்வர்ட் டைரக்ஷன் பாசிட்டிவ்னு வச்சதுனால அப்வர்ட் மோஷன் வந்து நான் யூவோட வேல்யூ நெகட்டிவ்னு எடுத்துக்கிறோம், சரியா? டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எவ்வளவு, 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இது டவுன்வர்ட் டைரக்ஷன் பாசிட்டிவ் ப்ராப்ளம்ல கொடுத்துருக்காங்க, அதனால இது பாசிட்டிவ். ஹையஸ்ட் பாயிண்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட் தூக்கி போடுறோம், ஹையஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டி வி இஸ் ஈக்குவல் டு என்ன,
ஜீரோ. இப்ப நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா என்ன, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது மேக்ஸிமம் ஹைட் என்ன அப்படிங்கிறது. அதுக்கு தேவையான ஃபார்முலா வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2AS, இந்த ஃபார்முலா சரியா. இதுல ஃபைனல் வெலாசிட்டி வியோட வேல்யூ வந்தன ஜீரோ ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி என்ன மைனஸ் 29.4 மீட்டர் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ வந்து பாருங்க 9.8. ஏனா என்ன ஜி 9.8 இன்ட்டு எஸ். இப்போ எஸ்ஸோட வேல்யூ தான் கால்குலேட் பண்ணோம். எஸ் இஸ் ஈக்குவல் டு 29.4 இன்ட்டு 29.4 டிவைட் பை 2 இன்ட்டு 9.8. இதை போட்டு சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு என்ன வருது, மைனஸ் 44.1 மீட்டர். அதாவது கிரவுண்டிலிருந்து இதோட ஹைட் எவ்வளவுனா 44.1 மீட்டர் ஹைட் இது ரீச் பண்ணுது. நெகட்டிவ் சைன் ஷோஸ் தட் தி டிஸ்டன்ஸ் இஸ் கவர்ட் இன் அப்வர்ட் டைரக்ஷன். இப்ப மேல் நோக்கிய திசையில் இது தொலைவை கடப்பதனால் இது வந்து என்ன நெகட்டிவ் சைன் எதிர்க்குறிய காட்டுறோம். ஓகே, அதுக்கு அடுத்தது இஃப் த பால் ரீச்சஸ் தி ஹையஸ்ட் பாயிண்ட் இன் டைம் டி, இது டிங்கிற டைம்ல வந்து என்ன ஹையஸ்ட் பாயிண்ட் பெரும உயரத்தை போய் அடையுது, அப்ப டி உடைய மதிப்பு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா வி இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி. பெரும உயரத்துல திசை வேகம் v is equal to 0, ஆனா ஆரம்ப திசை வேகம் வந்து என்ன மைனஸ் 29.4, a உடைய மதிப்பு என்ன 9.8 பாசிட்டிவ்ல வரும் இன்டு டி. அப்ப 9.8 t is equal to 29.4 னா t உடைய மதிப்பு என்ன வரும் 29.4 டிவைட் பை 9.8 போட்டு சிம்பிளை பண்ணா 3 seconds அப்படிங்கிறது கிடைக்குது. இது கீழே இருந்து மேல போறதுக்கு 3 seconds, இதுதான் கால்குலேட் பண்ணிருக்கோம். அப்ப மேல இருந்து கீழே வரதுக்கும் 3 seconds ஆகும். ஏன்னா கீழ இருந்து மேல போறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குதோ மேல இருந்து கீழே வரதுக்கும் அதே டைம் எடுத்துக்கும். அப்ப மேலேறும் நேரம் இஸ் ஈக்வல் டு கீழிறங்கும் நேரம். As time of ascent is equal to time of descent, total time taken is equal to 3 + 3 = 6 seconds. அப்ப ஒரு பாலை கீழே இருந்து தூக்கி போடும்போது எவ்வளவு 29.4 மீட்டர் பர் செகண்ட்ல தூக்கி போடும்போது அது எவ்வளவு ஹைட்டை ரீச் பண்ணும்னா கீழே இருந்து 44.1 மீட்டர் ரீச் பண்ணும். அதே மாதிரி கையில இருந்து பால் மேல போனதுக்கு அப்புறமேட்டு திரும்ப கைக்கு வந்து சேரத்துக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும்னா 3 + 3 = 6 seconds எடுத்துக்கும். ஓகே.